ஓம் நற்பவி. ஸ்ரீ காகபுஜந்த ஜீவநாடி. கும்பராசி பலன்கள் 12/9/2022 திங்கட்கிழமை. அண்டமே போற்றும் எந்த அழகினான் திருத்தாளியத்தி மண்டலம் பிரசன்ன நூல் மகு சப்த முனிகள் சூழ கண்டுமே ராசி பலனும் கவிநித்தை அருள்வேன் கேளும். உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காக புஜண்டனாகிய யான் சப்த முனிவுகள் புடைசூழ இந்த குழந்தைக்குண்டான இன்றைய தின ராசி பலன்களை யான் அருளுகிறேன். எனதர்மீச்சிடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கருள் ஆரம்பிக்கிறார். மண்டலம் பாலதற்கும் மகிழன்னை நன்மையுண்டே உண்டதே போக சுகங்கள் உயர் சொத்து முயற்சி வெற்றி கண்டிட நெடுநாள் முயற்சி கவின்புவி வெற்றியாகும். மண்டலம் குருவருச்சுகங்கள் அமைந்திட வாய்ப்பும் உண்டே அண்டிட எதிர்பாரா சுகங்கள் அமைந்திட வழியும் உண்டே. உண்டதே இன்றைய நாளில் துன்பமே இல்லாது வாழ மண்டலம் நல்வினை மார்க்கம் மகிழ்வுடன் நல்வாம் கேளும். கண்டிட சைவ உணவுண்டு தட்சணா மூர்த்தி வேண்டி மண்டலம் சூடலியார்க்கும் தைரன்ன மீந்தாசி மிருகமுற்றி. இன்றைய தினத்திலே தாய் வழி மூலமாக நன்மைகள் ஏற்படும், போக சுகங்கள் ஏற்படும், சொத்து வாங்கக்கூடிய முயற்சியிலே வெற்றி ஏற்படும், நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும், குருவருள் சுகங்கள் ஏற்படும், தெய்வீக சுகங்கள் ஏற்படும், எதிர்பாரா சுகங்கள் ஏற்படும். இருந்தாலும் முற்பிறவில் செய்த ஊழ்வினையினாலே சில தொல்லைகளும் ஏற்படும். அந்த தொல்லையிலிருந்து மீண்டு வாழ்வதற்காக ஒரு பரிகாரத்தை நான் சொல்லுகிறேன், கேட்பாயாக. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி சைவ உணவு உண்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துவிட்டு 3 சிவனடியார்களுக்கு அன்னதானம் அதாவது தயிர் அன்னதானம் கொடுத்துவிட்டு ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு பிறகு சென்று செயல்களில் செய்ய இந்த நன்னாள் உமக்கு நன்னாளாக அமையும், வெற்றிகள் ஏற்படும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் இந்த தெய்வீக குருநூலை நல்ல முறையிலே ஆசீர்வதித்து முடிக்கின்றார் சுபம். குருவருளாசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கரே மகரிஷி. ஓம் நற்பவி.